இலங்கை மீது நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் தற்போது 13 மாவட்டங்களில் 97 இடங்களில் மழை பெய்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 75 இடங்களில் கனமழையும் 35 இடங்களில் மிக கனமழையும் தற்போது பதிவாக இருக்கிறது. இதனையடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் 22 மாவட்டங்களுக்கு வரும் 19ஆம் தேதி வரை இன்றிலிருந்து 19ஆம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து இந்த 22 மாவட்டங்களுக்கும் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு. இதனை நம்ம செய்திகள் மற்றும் ஊடகங்களாக நம்ம பார்த்துருப்போம். இந்த நிலையில் முத்துசெல்வம் மதர்மான் யூடியூப் சேனல் பக்கத்திலிருந்து நம்ம இதனை பற்றியான முழு அறிவிப்புகளும் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி இலங்கை மீது நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போதைய நிலவரப்படி மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் தீவிரமாக நிலவி வருகிறது. இது அடுத்து வரும் 2 தினங்களுக்கு மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை வடக்கு மற்றும் பாக்ஸல சந்தி உள்ளிட்ட பகுதிகளில் நிலவலாம் என எதிர்பார்க்கிறோம். இந்த நிலையில் தமிழகத்திற்கு இன்று இரவு மற்றும் நாளை அடுத்த 5 தினங்களுக்கு கனமழை, மிக கனமழை, அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தென் தமிழக மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் டெல்டா மாவட்டம் டெல்டாவின் உள்பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள் தமிழக மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், வட தமிழகம், கர்நாடக இளையோர பகுதிகள், மத்திய வட உள் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கனமழையும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை மீது நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வரும் 17 மற்றும் 18 தேதிகளில் டெல்டா மற்றும் மத்திய தமிழக வட உள் தமிழக மாவட்டங்களில் நிலவலாம் என எதிர்பார்க்கிறோம். இதன் காரணமாக அன்றைய தேதிகளிலும் ஒட்டுமொத்தமாக 17 மற்றும் 18 தேதிகளிலும் அதற்கு முந்தைய நாளைய தினம் 16ஆம் தேதியும் தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களிலும் கனமழையும், ஒட்டுமொத்தமாக இந்த 3 தினங்களில் அநேக இடங்களிலும் கனமுதல் மிக கனமழையும் எதிர்பார்க்கிறோம். இதில் அனைத்து இடங்களிலுமே கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நிறைய இடங்களில் நீர்த்தேக்கங்கள் நிரம்பும், அணைகள் நிரம்பும், பல்வேறு இடங்களில் சாலைகளில் நீர் அதிகமாக வெள்ளப்பெருக்குகள் ஏற்படும். இவையெல்லாம் அதிகமாக நடக்கும் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில். இதில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் தீவிரமான சுற்றுகள் இருக்கிறது. இந்த கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் சென்னைக்கும் 2 காலகட்டமாக பிரிக்கிறோம். தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று 2 பகுதிகளாக பிரித்து தான் அறிவிக்க கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதன் அடிப்படையில் 16ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி வரையிலும், 18ஆம் தேதி வரையிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் தென் மாவட்டங்களுக்கு தீவிரமான சுற்றாக இருக்கிறது. 18 மற்றும் 19ஆம் தேதி முதல் வட மாவட்டங்களுக்கான தீவிரமான மழைப்பொழிவு தொடங்குகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை தொடங்குகிறது. இந்த பகுதிகளில் 19, 20, 21 மற்றும் 22, 23ஆம் தேதி வரையிலும் கனமழை தொடரும் என எதிர்பார்க்கலாம். ஆகவே தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் 23ஆம் தேதி வரையிலும் இந்த சுழற்சியின் காரணமாக மழை தொடரும். இதில் தீவிரமான சுற்றுகளை பொறுத்தவரையில் 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் தீவிரமான மழையும், 20 மற்றும் 21, 22 தேதிகளில் வட மாவட்டங்கள், வட உள் தமிழக மாவட்டங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், பரவலாக மழைப்பொழிவுகளும் தீவிரமான மழைகளும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே தேதிகளில் 24 மற்றும் 25, 26, 27 தேதிகளில் தமிழ்நாட்டின் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திருப்பூர் மற்றும் தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையும், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த ரெட் அலர்ட் என்று சொல்லுவோம், 23, 24, 25 இந்த தேதிகளில் அந்த உச்சபட்ச மழைப்பொழிவு அந்த மலைப்பகுதியின் மீது, மலையின் மீது அப்படின்றத சொல்லிடலாம். இதனால் தென்மேற்கு பருவமழை தோக்கும்போது அந்த மழையின் மீது அதிகப்படியான மழை பெய்யும். அதே தேதிகளில் 23 மற்றும் 24, 25 தேதிகளில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை 25ஆம் தேதி வரையிலும் நீடிக்கும். இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு 26ஆம் தேதி வரையிலும் கனமழை முதல் மிக கனமழை காணப்படுகிறது. 27ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலை மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் புதிய சுழற்சி ஒன்று உருவாகி அதன் காரணமாக 27ஆம் தேதி முதல் மீண்டும் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது.
அதற்கு பிறகு தென்கிழக்கு அரபிக்கடலை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது 29 மற்றும் இந்த மாதம் 30-31 தேதிகளில் அது அரபிக்கடலை ஒட்டி நிலவலாம். அல்லது அது வலுப்பெற்ற நிலையில் வடக்கை நோக்கி, அதாவது ஈரான் மற்றும் குஜராத் மாநிலத்தை நோக்கி நகரலாம் என எதிர்பார்க்கிறோம். அதையும் ஆய்வில் உட்படுத்தியிருக்கிறோம். இந்த நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பொதுவாகவே தற்போது பெய்து வரக்கூடிய மழைப்பொழிவு மேலும் வலுப்பெற்று அடுத்த 5 தினங்களுக்கு தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் நீர் நிலைகள் மற்றும் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அடுத்த 5 தினங்களும் மழைப்பொழிவு இருக்கிறது. நிறைய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியிருக்காங்க. என்னுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவைப்படும். அதில் முதல் மாவட்டமாக தமிழ்நாட்டின் தென் தமிழகத்தில் அநேக இடங்களை எடுக்கலாம். அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும்போது அந்த நீர்நிலைகள் அருகாமையில் செல்லாமல் இருப்பதற்கு அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அங்கங்கே வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகின்ற காரணத்தினால அருவிகள் மற்றும் ஆற்றங்கரையோர பகுதிகளை கவனமுடன் பாதுகாக்கணும். டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீர்களை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். மற்றும் மழையினால் பாதிப்படையக்கூடிய தானிய பயிர்களை முன்கூட்டியே பாதுகாப்பதற்கு என்னென்ன முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அதனை தீவிரப்படுத்த வேண்டும் என்கின்ற தகவல்களையும் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக அரசாங்கத்திற்கு பரிந்துரைக்கிறோம். அதே போன்று வட தமிழகத்திலும் மற்றும் துறைமுக நகரங்களிலும் இந்த உப்பளங்களிலும் குறித்தலையும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதில் முக்கியமாக துறைமுக நகரங்களில் இந்த உப்பளங்கள் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதியில் பாதிப்புகளை ஏற்படாமல் பாதுகாப்பது முக்கியமாகும். கடவுகளை சரியாக செய்யணும். ஏன்னா வந்து ஏற்கனவே கடந்த முறைகளை வந்து பார்த்திங்கன்னா 16,000 25,000 ஹெக்டர் தகுந்தார் போலவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் தீவிரப்படுத்த வேண்டும். டெல்டா மற்றும் வட உள் தமிழக மாவட்டங்களில் தீவிரப்படுத்த வேண்டும். அதே மாதிரி இந்த கிழக்கு கடலோர பகுதிகளில் அதிகப்படியான மழையினால் இந்த உப்பளங்கள் மட்டுமல்லாது விவசாய நிலங்களும் பாதிப்படையும் என்கின்ற அச்சம் இருக்கிறது. விவசாயிகளை பாதுகாப்புடன் பாதுகாக்க வேண்டும். பொதுவான வரையில் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துங்க. 166 மில்லிமீட்டருங்கிறது நம்ம எதிர்பார்க்குறது 230 மில்லிமீட்டர், 22 சென்டிமீட்டர் மேலே எதிர்பார்க்கும்போது மழை நீர் கண்டிப்பாக தேக்கமடையும். இதனால் விவசாயிகள் கவனமுடன் இருக்குமாறு எங்களுடைய யூடியூப்